2.3 ஆறாவது கொஸ்டின், பிற்பகல் 11 மணி. அப்படின்னா பிற்பகல் 11 மணின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 15 மணி நேரத்துக்கு பின்னாடி, 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பிற்பகல் சொல்லிட்டு, முற்பகல் வந்துட்டாலும் பிற்பகல் வந்துட்டாலும் மணி என்னன்னா 12 மணி நேரம் முறை இருக்கு. 12 இப்போ மட்டு 12 எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னா ஏ சர்வசமம் பி, அடுத்து என்னன்னா மட்டு எம். இங்கே 12 மணி நேரத்துக்கு முன்பு சொல்லியிருக்காங்க, 15 சொல்லியிருக்காங்க. 15 நம்ம ஏவா எடுத்துக்கிறோம். சர்வசமம் பி வந்து மீதி, இங்கே மீதி எதுவுமே இல்லை, பி அப்படி வச்சுக்கலாம். இதுதான் மீதி, பி வந்து மீதி. அடுத்து மட்டு என்னது 12. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன, 15 பி முன்னாடி கொண்டு வரும்போது பிளஸ் பி மைனஸ் பி ஆயிரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா ஈக்குவல் ரைட் பண்ணி மட்டு 12. இப்போ என்னன்னா இது வந்து 12 மடங்கு, மட்டு 12 சொல்லும்போது 12 மடங்கு 12 என்னன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தான் என்னன்னா இங்க 12 மடங்காக இருக்கு, இதையும் நம்ம 12 மடங்காக மாத்தணும். இப்போ ஏன்னா 15 எத்தனை 12 இருக்கும் பார்க்குறோம். ஏன்னா ஒரு 12 ஒரே ஒரு 12 இருக்கு. இப்போ இந்த இங்கிருக்கூடிய நம்பர் 12 மாத்தணும். இப்போ 15 இருந்து எந்த நம்பர் கழிச்சா 12 ஆகுனா, இப்போ 12 மாற்ற போறோம். இப்போ என்னன்னா 15 எந்த நம்பர் கழிக்கணும், 15 மூணு கழிச்சா அது 12 வந்துருக்கு, ஈக்குவல் டு 12 எண். இப்போ 15 மூணு கழிக்கிறோம், 12 ஈக்குவல் டு 12 எண். 12 என்பது 12 மடங்கு. இப்போ பி வந்திருக்கா, மீதி பி இருக்கலாம், பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. இப்போ பி ஈக்குவல் டு 3, இப்போ மீதி வந்து 3 இருக்கு. பி வந்து 3, மீதி வந்து என்னதுன்னா 3 இருக்கு. இப்போ மீதி 3 இருக்கும்போது இப்போ முற்பகலா என்ன கடைசியில் வரக்கூடிய ஒன்று, பிற்பகல் வந்தாலும் முற்பகல் வந்தாலும் வரக்கூடிய நம்பர் என்ன, வரக்கூடிய ஆன்சர் வந்து என்ன, ஒரு முற்பகலையும் வரலாம் பிற்பகலையும் வரலாம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ பிற்பகல் கொடுத்துருக்காங்களா, பிற்பகல் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். பிற்பகல் ஃபஸ்ட் எடுத்தது, செகண்ட் என்னது முற்பகல். இப்போ பிற்பகல் ஃபஸ்ட்டாக இருக்கூடியது இரட்டைப்படை என்ன இருக்குது, செகண்டாக இருக்குது ஒற்றைப்படை என்ன நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வந்துருக்கூடிய இந்த 15 எத்தனை 12 ஒரு 12 இருக்கு. அப்போ வந்துருக்கூடிய இந்த 12 எத்தனை, 15 எத்தனை 12 இருக்குன்னா ஒரு 12 இருக்குது. இந்த 1 தான் எடுத்துக்கிறோம், 1 ஈவ். இந்த ஈவ் எடுத்து இந்த 1 ஒற்றைப்படை இரட்டைப்படையாக பார்க்குறோம். 1 வந்து ஒற்றைப்படை தானே, ஒற்றைப்படையை வந்துட்டால் என்னது முற்பகல். அப்போனா வந்துருக்கூடிய ஆன்சர் முற்பகல் தான் வந்திருக்கு, முற்பகல். இப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போனா 11 மணிலேருந்து என்ன சொல்லும்போது 11 எடுத்துக்கிறோம். இப்போ மீதி என்னது, மீதி வந்து 3. 3 வந்து கூட்டணுமா நம்ம கழிக்கிறோமா பார்க்கும்போது முன்பும் சொல்லியிருந்திருக்கு. இப்போ முன்பும் வரும்போது ஏன்னா இந்த பின் பிறகுன்னு வந்திருந்தால் கூட்டணும், இந்த முன் வந்திருந்தால் கழிப்போம். இப்போ முன்பு வந்திருக்கப்போ முன்னுன்னா என்னென்ன கழிக்கணும், இப்போ முன்பு வரங்காட்டி கழிக்கிறோம். அப்படின்னா கழித்தல் மீதி வந்து கழிக்கிறோம். ஏன்னா முன்பும் வரும்போது அதே பிறகு வந்திருந்தால் 3 கூட்டிக்கலாம், முன்பும் வரும்போது 3 கழிக்கிறோம், -3. ஏன்னா 11 3 கழிச்சிட்டா 8. அப்படின்னா முற்பகல் 8 மணிக்கு, 8 மணி வரும். என்னென்னா 15 மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்னவாக இருக்குன்னா முற்பகல் 8 மணியாக இருக்குது.